ஆண்டவர் சொல்கிறார் இசையா அதிகாரம் 59 இறை வாக்கியம் 1:2 அழகாக சொல்கிறார், உங்களை மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களுக்கு அவர் செய்சாய்க்கிறவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைவாக இருக்கிறதா? ஆண்டவருடைய முகம் முகத்தை தரிசிக்க முகத்தை பார்க்க என்னால் இயல்கிறதா? மீண்டும் எசையா இறைவாக்கில் அதிகாரம் 1:18 மிக அழகாக கூறுகிறார், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இருக்குது, கடும் சிவப்பாய் இருக்கின்றன. எனினும் உறைந்த பனி போல் இவை வெண்மையாகும். உறைந்த பனி போல் இவை வெண்மையாகும், இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன. எனினும் பச்சை போல் அவை வெண்மையாகும் என்று மிக அழகாக கூறுகிறார் இசையா இறைவாக்கினர். அதாவது நம்முடைய பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கிறது, உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும், இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன. எனினும் பச்சை போல் அவை வெண்மையாகும் என்று கூறுகிறார். இவ்வாறு நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்க்கை பயணம் மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளாமல் வாழும் பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அன்பு, நமக்கு கொடுக்கின்ற பரிவு, நமக்கு கொடுக்கின்ற அனைத்தும் நம்முடைய தீய செயல்களினாலும் துன்பங்களினாலும் பாவத்தினாலும் நம்மால் அதை பார்க்கவும் முடியாது, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நாம் பாவம் இல்லை என்று நாம் நமக்குள் சொல்லிக் கொள்கிறோம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றி விடுகிறோம். பல கடைகளில் நாம் சொல்வது வழக்கம் உண்டு, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவமே செய்யறது கிடையாது, ஏதாவது ஒரு தவறை திருத்தும் பொழுது நாம் சொல்வது உண்டு, அவன் என்னை யோக்கியனா, அவன் என்னை யோக்கியனா. எந்த மனதிலே இன்று நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய குற்றத்தை நாம் ஏற்றிக்கொள்ளாமல் நம்மிடம் பாவம் இல்லை என்று சொல்லி நாம் வாழ்கிறோமா? சிறிது பார்ப்போம், பாவம் நம்மிடம் இல்லை என்று சொல்கிறோம் என்றால் நாம் பொய் சொல்கிறோம், நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நற்கர்மையாக நம்முடைய பாவத்தை நாம் மன்னிக்கின்றோம். நற்கர்மை நாதரை நோக்கி நாம் நாடி தேடி வரும் பொழுது, ஓடோடி வரும் பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னி, ஆண்டவரே நான் இன்னதும் அலைந்தேன் ஓடோடி அலைந்தேன், உங்களுடைய இரக்கத்தையும் அன்பையும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் அறிந்தேன் என்று நாம் ஆண்டவரிடம் அறிவிக்கை எடும் பொழுது, நக்கர்மை ஆண்டவரிடம் நம்மையே நாம் சரணாகி காட்டும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அந்த மனநிலை நமக்கு இருக்கிறதா? அனைவரும் மிரியமும்
மோசேயிடம் பாவ அறிக்கை செய்தார்கள் என்று எண்ணிக்கை நூல் அதிகாரம் 12 இறை வாக்கியங்கள் 11-13 வரை நாம் பார்க்கலாம். ஆக்கான் இயேசுவாவிடமும் தாவீது நாத்தானிடமும் மக்கள் திருமுழுக்கு யோவானிடமும் சென்று தங்களுடைய பாவங்களை அறிவிக்கையிட்டு மனம் திருந்தினார்கள், மனம் மாறினார்கள் என்று நம் மத்தியில் இருக்கின்ற நர்த்தரனை நாதரை நோக்கி நம்முடைய வாழ்வின் உள்நோக்கிய பயணங்கள் கல் நெஞ்சுகள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள் அவற்றை நர்த்தரனை நாதரிடம் நாம் சமர்ப்பிப்போம். பிறரை ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள், பிற குடும்பங்களை பொறாமையாக பார்க்கின்ற நிலைமைகள், உள்ளுக்கொண்டு வைத்துக் கொண்டு வெளியே வந்து பேசுகிற நிலைமைகள், இவற்றையெல்லாம் வேறிருக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். திருப்பாடல் அதிகாரம் 32 இறை வாக்கியம் 5 நாம் வாசிப்போம் என்றால் அங்கே என் பாவங்களை உம்மிடம் அறிவிக்கையிட்டேன், என் தீச்செயல்களை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்குவீர் என்று திருப்பாடல் மிக அழகாக கூறுகிறது. ஆண்டவர் கூறுகிறார், ஆண்டவர் கூறுகிறார், குற்றப் பணிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கையானது பலம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு யார் யார் விட்டு விடுகிறார்களோ கடவுளின் இரக்கத்தை பெறுவார்கள் என்று நீதிமொழிகள் அதிகாரம் 28 இறை வாக்கியம் 13 கூறுகிறது. இன்று நாம் இறைவனிடம் நம்முடைய பாவத்தை அறிவிக்கையிட நாம் தயாராக இருக்கிறோமா? இறைவனிடம் நம்முடைய பாவத்தை அறிவிக்கையிட வெட்கப்படாமல் நாம் இருக்கிறோமா? கேட்போம், யார் யோக்கிய, யார்தான் பாவம் செய்யவில்லை என்ற மனநிலை, பாவம் செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு நம்மில் பலரிடம் இல்லை. ஸ்ரீராம் மிக அழகாக கூறுகிறது, உங்கள் பாவங்களை அறிக்கையில வெட்கப்படாதீர்கள். யாக்கோபு கேளுங்கள் நிருபம் அதிகாரம் 5 வாக்கியம் 16 வாசிக்கின்றோம், ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிவிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று. லூக்கா ரச்சையிலே நாம் பார்க்கின்றோம், மகனோ அப்பாவிடம், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொன்னான். இதே போன்றுதான் சக்கை, நான் யாரையாவது கவர்ந்திருந்தால் நான் நான்கில் ஒரு பகுதியை கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார். இன்று நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை பயணம் கிறிஸ்துவுக்கு உகந்த பயணமாக இருக்கிறதா? இந்த பயணத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கால் மன மாற்றம் நமக்கு தேவை. நோமகாலத்து மக்கள் பாவத்தால் அழைத்தார்கள் என்று தொடக்கம் கூறுகிறது.
நினைவே மக்கள் மனமாற்றம் பெற்றார்கள் என்று யோனா புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். தலைமீது மன்னம் வருந்தினார் என்று சமுவேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். பேதுரு அழுதார் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். லூக்கா யூதாஸ் அழிந்தெழுந்தார் என்று மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு திருப்பதியிலும் நான் நீதி நடத்தினை உட்கொள்கிற நான் எந்த அளவிற்கு மாற நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு மாதமற்றவருக்கு இறைவன் குணமளித்தார். விபச்சார பெண்மணியிடம் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவத்தை மன்னித்து வாழ்வளித்தார். சமாரிய பெண்ணுக்கு வாழ்வளித்த இறைவன், நல்ல கல்வனுக்கு வாழ்வளித்த இறைவன், நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடாது எதுவும் நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் இயேசு கூறினார். இதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே, என்னுடைய உடம்பிலே நிகழ்கின்ற மாற்றம் என்ன? ஒரு பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம், பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம், ஒரு இனிப்பு சாப்பிட்டு இருக்கோம், அல்வா சாப்பிட்டு இருக்கோம், பேர் கேட்டாலே நாக்குல என்ன வருது? எச்சம், ஊர். இதே பேர் பாவம் என்று கேட்கும் பொழுது பாவத்தை விட்டு ஓட வேண்டும், பாவத்தை விட்டு அகன்று செல்ல வேண்டும் என்ற மனதிலே நமக்கு இருக்கிறதா? இன்று பொதுவாக ஒப்புரவு அருள் சாதனம், தன்னைத்தான் தூய்மையாக்குகின்ற ஒப்புரவு அருள் சாதனத்தை பலர் செய்வது கிடையாது. மன்றத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாசித்திரம் செய்யணும். மன்றத்திற்கு ஒரு முறையாவதுதான் ஒன்று. இரண்டாவது, நான் செய்யக்கூடிய பாவசைத்தனங்கள்லாம், ஒப்புரவு அருள் சாதனங்கள்லாம் கடமைக்கு செய்கின்றோமா, அதை பார்த்து செய்கின்றோமா? இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருங்க. பின்னாடி உங்க பங்கு சாமியாரோ இன்னொரு சாமியாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க, யார்கிட்ட நீங்க பாவசைத்தனம் சொல்வதற்கு போறீங்க? இப்போ உங்க உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, நாங்க ஒரு தெரிந்த டாக்டர் இருக்கிறேன், ஒரு தெரியாத ஒரு டாக்டர் இருக்கிறாரு, எந்த டாக்டர் போவீங்க? தெரிந்த டாக்டர். ஏன் பாவசைத்தர் மட்டும் என்ன போறோம்? தெரியாத ஆளு என்னைக்குதான் வருவாரு? அந்த கொக்கு கால உத்தகம் நிற்குமா? வலிமையை விழி வைத்து எப்படா மீன் வரும் கொத்துலாம்னு சொல்லி. அதே போல நான் பல வேலைகளில் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை சாமியார் தெரிஞ்சிருவோம், சாமியாருக்கு தெரிஞ்சிருவோம். நோய் வந்தா மட்டும் தெரிஞ்சாலும் போவோம், ஒப்புரவு அருள் சாதனம் மட்டும் கேட்க போக மாட்டோம், தெரிந்த உறுப்பினர் போக மாட்டோம். உண்மையிலே நீங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் இனிய பயணமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தெரிந்த குருக்களிடம்தான் ஒப்புரவு அருள் சாதனம் எப்பொழுது, அப்பொழுதுதான் அவர்கள் உங்களை நன்றாக நல்வழிப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். எனவே இது நாளிலே நாம் சென்று பார்ப்போம். சீதாத்தரும் அதிகாரம் 15 விரிவாக்கியும் 9, பாவிகளுடைய வாயிலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி தகாது, அது ஆண்டவனிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை. எப்படி பாவிகள் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது? நம்ம பாவம் செஞ்சுட்டு பொறாமையா இருந்துட்டு பொருளை பேசிட்டு குண்டடி பேசிட்டு
உடனே பேசிட்டு பிறருடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்டு பிறருடைய வளர்ச்சி நல்லா இருக்கா பிடிக்காது. ஒரு நல்ல துணிமொழி போறா அப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம். இல்லையா ஒரு புதிய ட்ரெஸ் போட்டு போறது பார்த்தா பிடிக்காது, ஒரு பைக் வாங்கிட்டா பிடிக்காது, ஒரு வீடு கட்டிட்டா பிடிக்காது. இப்படிப்பட்ட மனதிலே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே இவ்வாறு நம்முடைய மனம் மனசாற்று மனசாட்சி நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் எதை குறித்து காட்டுகிறது? ஆண்டவர் விழுக்கின்ற அழைப்பு என்னவென்றால் மனம் திரும்பும் மகனே, மனம் திருப்பி வா, உன்னை பாவத்தை அறிவிக்கையிட்டு உன்னை நீ தூய்மையாக்கிக் கொள்ள நம்மை அழைக்கின்றார். அனைவரும் உணர்ந்தால் படையிடுவோம் தொழில் கண்களை என்ற பாடலை பாடுவோம். சீராக் அதிகாரம் 21 இறை வாக்கியங்கள் கொஞ்சிலிருந்து 3 வரை. சீராக் 21 21 இறை வாக்கியங்கள் 1-3 வரை. சீராக் 21 இறை வாக்கியங்கள் 1-3 வரை. கண்களை மூடுவோம், வாசிக்கிறோம் மட்டும் கொஞ்சம் சத்தம் வாசிங்க. குழந்தாய் பழம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே. உன்னுடைய பழைய பழங்களுக்காக மன்னிப்பு கேள். பழம்பை கண்டு ஓடுவதை போல பழமத்தை விட்டு ஓடிவிடு. நீ பழமத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை, அவை மனிதன் உயிரை போக்கிவிடும். நிறைகள் எல்லாமே இருமுனை கூறுவாள் போன்றவை, அதன் காயங்கள் ஆறப்படாது என்று சீராக்கி நூல் மிக அழகாக கூறுகிறது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, நற்கருணை ஆண்டவர் முன்னிலே வந்திருக்கின்றன. பாவத்தை கண்டு ஓட நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய பாவத்திற்காக நாம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறோமா? சிறிது பார்ப்போம். ஒரு பாவம் செய்து அந்த பாவத்தை மறைக்க நான் இன்னொரு பாவத்தை செய்கிறேன், அந்த பாவத்தை மறைக்க நான் இன்னொரு பாவத்தை செய்கிறேன். இவ்வாறு நான் பாவத்திற்கு மேல் பாவத்தை அடுக்கிக் கொண்டு சென்றிருந்தான். நமக்கு அழைப்பிட்டிருக்கிறார், பாவத்தை விட்டு ஓடிவிடு, இனிமேல் பாவம் செய்யாதே என்று அழைக்கிறார். இந்த அழைப்பிற்கு நாம் செவிப்படுத்துகின்றோமா? ஒவ்வொரு திருப்பதியிலும் நாம் பழமணி வழிபாட்டிலே நம்முடைய பாவத்தை அவசியம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் நான் என்னுடைய பாவத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கவில்லை, மாறாக பிறர் செய்த பாவங்கள் பிறர் செய்த குற்றங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய கண் முன்னே நிற்கிறது. அவன் அப்படி அவள் அப்படி இவன் இப்படி அவர் இப்படி என்ற மனதிலே தான் நமக்கு ஓடுகிறதே தவிர நான் பாவம் செய்துவிட்டேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய பாவத்திற்காக நான் மன்னிப்பு கேட்பேன்
அன்புக்குரியவர்களே, கல்லான இதயத்தை எடுத்துவிட என்று அழைக்கிறார். கல்லான இதயத்தை உருவாக்குகின்ற நாம், கல் நெஞ்சராய் வாழ்கின்ற நாம், நம்முடைய வாழ்வை அலசி பார்க்க இறைவன் நமக்கு அழைத்து கொடுக்கிறார். சிறிது பார்ப்போம். இன்று நம்மளுடைய எத்தனை பேர் பாவத்தை அறிவிக்கிற நாம் தயாராக இருக்கிறோம். குழந்தைகள் பெற்றோரிடம், அப்பனா அம்மனா, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எத்தனை குழந்தைகள் பெற்றோரை பார்த்து சொல்கிறார்கள். கடவன் மனைவியை பார்த்து, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும். மனைவி கடவனை பார்த்து, தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தில் நாம் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து மறந்து வாழக்கூடிய மனநிலை நம்முடைய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்களுக்கு இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, மாமியார் உடச்சா என்ன குடம், மண்பான, மருமகன் உடச்சா பொன்பான். கணவர் தப்பு செய்த தப்பு கிடையாது, மனைவி தப்பு செய்தால் தவறு. கணவர் எங்கே வேணாலும் போயிட்டு எப்ப வேணாலும் வீட்டு வரலாம், மனைவி வெளியே போயிட்டு இருந்தால் தவறு. சந்தேக கண்ணோடு பார்ப்பது. கணவர் உழைத்து சோர்ந்து குடித்து விட்டு வரலாம், மனை உழைத்து சோர்ந்து விட்டுதான். இப்படிப்பட்ட மனநிலைகள் குடும்பத்திலே வரும் பொழுது பொதுவாக குடிக்கின்ற பழக்க வழக்கங்கள், புகைக்கின்ற பழக்க வழக்கங்கள், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம், அன்புக்குரியவர்களே, இதை நாம் சிரித்து பார்க்க வேண்டும். குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டைப்படும் பொழுது இந்த சிறு குழந்தைகள் நம்மிடத்தில் எதை கற்றுக்கொள்வார்கள், இந்த குழந்தைகள் வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, சிந்தித்து பாருங்க. ஸ்கூல்ல போய் சொல்லுவாங்க, வீட்டுல எப்படின்னா அப்பா அம்மாவும் சண்டை, குடிச்சு சண்டை போடுறாங்க, குடிச்சு சண்டை போடுறாங்க, தினமும் வீட்டில் பாத்திரங்கள் உருண்டு ஓடுகின்றன, பாத்திரங்கள் பூர ஒன்று உருண்டு ஓடுகின்றன. இப்படி நம்முடைய குடும்பங்கள் அமையும் பொழுது எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைந்து நம்மால் பயணிக்க முடியும். அடுத்தபடியாக நாம் நம்முடைய குடும்ப ஜபங்களுக்கு உள் வருவோம். இந்த குடும்ப ஜபம் நம்மை ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும். இந்த குடும்ப ஜபம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு எண்ணெய் இல்லாத திரியாக தான் அமையும். சில நாட்கள் சுழலுட்டு எரியும், அதற்கு பிறகு எண்ணெயானது இல்லை என்பதன் காரணமாக அது அமைந்துள்ளோம். எனவே குடும்பங்களில் நாம் எந்த அளவிற்கு குடும்ப சபங்கள் சொல்லி குடும்ப சபத்தை உச்சரித்து ஆண்டவரிடம் நம்மை நாம் சமர்ப்பித்து சிந்து பாருங்கள். இன்று நாம் எந்த அளவிற்கு பாவத்தை பாடுகிறோம், இரண்டாவது நாம் எந்த அளவிற்கு பிறர் பாவத்தில் விட வைக்கிறோம். முதல்ல இந்த மேக்கப் எல்லாம் போடுறாங்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மினிக்கிற போறாங்க, அதுக்கு அர்த்தம் நாம் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது எவ்வாறு நாம் பிறரை ஏற்றுக்கொள்ள முடியும், நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், பிறரை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும், பிறரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எவ்வாறு நம்மை படைத்த கடவுளை நாம் அன்பு செய்ய முடியும்.
நம்முடைய வாழ்வு நாம் கேட்டு பெற்ற வாழ்வு அல்ல, கேட்டு பெற்ற வாழ்வு அல்ல. கேட்டு பெற்ற வாழ்வு இல்லை என்ன செய்யணும்? துணியை வாங்கி கொடுத்து சட்டை அடிக்கிற போல ஒரு கிழக்கு கொண்டு போய் கொடுத்து இதே போல ஒரு குழந்தையை செஞ்சு கொடுத்து கேட்கணும். அப்படிப்பட்ட வாழ்வு அல்ல நம்முடைய வாழ்வு. இறைவன் நமக்கு கொடையாக தந்த வாழ்வு. மனித உடல், மனிதம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாக இறைவன் நமக்கு தந்த வாழ்வு. அந்த வாழ்வை நாம் எவ்வாறெல்லாம் சீர்கெடுக்கின்றோம், செய்த பாவங்களை நாம் இறைந்து பார்ப்போம், இயற்கைக்கு எதிராக செய்த பாவங்கள், பக்கத்து வீட்டிலோட குப்பையை கொட்டினது, குப்பை கொண்டு திருடம் கொட்டது, நினைத்து பார்ப்போம், திருச்சபைக்கு எதிராக செய்த பாவங்கள், ஆலயத்திற்கு வராமல் அந்த தரத்தை நினைத்து பார்ப்போம், ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத தரத்தை நினைத்து பார்ப்போம், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள். கடவுள் முதலில் நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இல்லாத நேரங்கள், பிறருக்கு எதிராக செய்த பாவங்கள், என்னுடைய சொல்லாலும் என்னுடைய செயலாலும் என்னுடைய சிந்தனையினாலும் பிறரை வஞ்சித்த நேரங்களை நாம் நினைத்து பார்ப்போம். இணைந்து வாழ வேண்டிய நாம் பழகத்தால் பழகத்தின் விளைவுகளால் உறவில் விரிசலாகி விரிசல் உருவாகி நம்முடைய மனதுக்குள் பல்வேறு வேதனைகளினால் துன்பங்களினால் உழந்து கொண்டிருக்கின்றன. நக்கவை நலவுகள் நம்முடைய வாழ்வை சமர்ப்பிப்போம். நக்கர்களை நாதம் மீது கண்களை பதிப்பு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க இறைவிட வேண்டுவோம். குடும்பங்களுடைய ஏற்ற தாழ்வுகள் மறைய இறைவிட வேண்டுவோம். கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகளை இறைவிட சமர்ப்பிப்போம். மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளாத நேரங்களை நினைத்து மனமருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். குழந்தைகளை கண்டுகொள்ளாத நேரங்களுக்காக இறைவிட மன்னிப்பு கேட்போம். குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத நேரங்களுக்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம். நான் பாவம் செய்துவிட்டேன், இருப்பினும் என்ன நேர்ந்து விட்டது என்று மனதுக்குள் வைத்து கல் நெஞ்சாக்கிய நேரங்களை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஏவலப்படுத்திய நேரங்களுக்காக இறைவன் மன்னிக்க வேண்டுமோ. தவறு செய்த ஒவ்வொருவரும் தவற்றை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு பெற வேண்டும். ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். குழந்தையாய் பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் பாவம் செய்யாதே, உடைய பாவங்களுக்காக மன்னிப்புக்கு. லூக்காவின் செய்தி அதிகாரம் 10 இடை வாக்கியங்கள் 18-19 கூறுகிறது, நான்
புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உங்களுடைய மகன் எனப்பட தகுதி என்றவன் என்று சொல்லியதை போன்று நாமும் ஆண்டவரிடம் நாம் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய இயலாமைகளையும் நற்கரத்தை ஆண்டவரிடம் அறிவிக்கிடுவோம். யாக்கோபு கூறுகிறார், நன்மை செய்ய ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். மேலும் கூறுகிறார், நீங்கள் அன்பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். யோவான் இறைவாக்கில் அழகாக கூறுகிறார், நம்முடைய குடும்பங்களை நற்கரணை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு தந்த அழகான குடும்பம், நம்மிடம் இல்லாததைக்கு ஆசை இறைவனிடம் நன்றி கூறுவோம். நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளுக்காக இறைவனிடம் நன்றி கூறுவோம். என்னிடம் இருக்கின்ற கடினமான நோய்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த கடின நோய்கள் தான் என்னை வலிமையாய் மாற்றுகிறது. என்னுடைய குறைகளுக்காக நன்றி, அதுதான் எனக்கு நிறைவை தருகிறது. என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி, என்னுடைய சோர்வுகளுக்காக நன்றி, என்னுடைய உழைப்பிற்காக நன்றி, நற்கரணை நாதர் மீது மீண்டும் நம்முடைய கைகளை பதித்த விதமாக கண்களை மூடி இறைவா எங்கள் உள்ளத்தை புதுப்பித்தும் ஒரு வழியில் எங்களை பயன்படுத்தி மட்டும் நான் இறைவா நீர் காட்டுகின்ற
ஒளியை தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கை பயணம் செய்ய அருளை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நற்றவை ஆண்டவரே, நாங்கள் பரிவுள்ள மனிதராக வாழ்ந்திட அருளை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் உள்ளத்திலும் இதயத்திலும் அச்சுறுத்தல் விடும் பொழுது உம் வல்லமையால் எங்களுக்கு உறுதியளித்தருள மன்றாடுவோம். ஆவியின் துணையோடு நாங்கள் மனிதத்தில் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை அழைத்து வர மன்றாடுவோம். நக்கரை ஆண்டவர் என்று நம்மோடு வாழ்கிறார் என்ற உண்மைக்கு நாங்கள் இன்னும் சாட்சிகளாக வாழ ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அனைவரும் அமர்வோம். நம்முடைய குடும்பங்களை நக்கரை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கலாம். மீண்டும் நம்மை நோக்கிய உள்நோக்கிய பயணம் செய்வோம். திருச்சபைக்கு எதிராக செய்த பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், அகலத்திற்கு எதிராக செய்த பாவங்கள், அருள் தந்தையருக்கு எதிராக செய்த பாவங்கள், அருள் சகோதரிகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், அகல ஆட்சிக்காக பாடுபடுகின்ற ஒவ்வொருவருக்காக வேண்டியும் நாம் செய்த பாவங்கள், பிறருடைய வளர்ச்சியிலே நாம் மகிழ்ச்சி காணாத பிறரை இழந்து நோக்கிய நேரங்கள் அனைத்தையும் நக்கரை ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தோம். நக்கரை நாங்கள் ஒப்புக் கொடுத்தோம் என்றால் மீண்டும் நம்முடைய குடும்பங்களை நக்கரை ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தோம். நான் தூயவனாக மாறிட தூய வாழ்வு நோக்கி பயணம் செய்ய இறந்திருக்கின்ற தடைகள் என்ன? நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றார். நான் கிறிஸ்துவோடு இணைந்து புதுவாய் வாழ்வதற்காக, கிறிஸ்துவில் இணைந்து வாழ்வதற்காக நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தலைகளை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய முகங்களை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய நெற்றியை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய கண்களை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய செவிகளை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாயை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய உதடுகளை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய நலனை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய கைகளை இப்பொழுது உதடுகளை வைப்போம்.
நம்முடைய உதடுகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்தார்கள். நம்முடைய கழுத்துக்கள் மீது நம்முடைய கைகளை வைப்போம். நம்முடைய கழுத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்தார்கள். நம்முடைய தோள்கள் மீது நம்முடைய கைகளை வைப்போம். தோள்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்தார்கள். இப்பொழுது நம்முடைய மண்டாதங்களை இறைவனால் சாப்பிப்போம். ஒவ்வொரு மண்டாதங்களும் நாம் இந்த பாடலை பாடுவோம். நீங்கள் பங்கு பொருட்களையும் பங்குள்ள கண்ணியங்களையும் பங்கு மக்களையும் உள்ளடக்கிக் கொள்கிறோம். சுகமளிக்கும் நன்றியா உடல் மனு நோயாக வந்திருப்பார். கோயிலுக்கு வந்திருந்தோம், உடல் நோயால் மனநோயால் ஆலயத்திற்கும் உங்களை சந்திக்க வரவிடாத அவர்களை பொறுத்து
அவர்கள் உடலும் உள்ளும் விரைந்து கொண்டு உப்பாமல் தெரிந்து வர வேண்டாம் Devaranya
Apa dia yang kena datang ini?
குறிப்பாக அடிமைப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக வந்தார்களோ அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். புகை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கின்ற அனைவருக்காக வந்தார்களோ புகை பழக்கத்தில் அவர் விடுதலை பெற வேண்டும். மற்ற பல்வேறுமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கின்ற அனைவரை ஒப்புக் கொடுப்போம். தொலைக்காட்சி பெட்டிக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள், செல்போன்களுக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள், குடும்பத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றவர்கள், பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்காக நக்கர் நாதகம் ஒப்புக் கொடுத்து வேண்டும். ஆண்டவரே, நீரே குணமளிக்கின்ற மருத்துவர், நீரே மனமளிக்கின்ற ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதி, உம்முடைய வல்லமையால் எங்களுடைய குடும்பங்களை நிரப்பும். ஆண்டவரே, உமது வல்லமையை எங்களுடைய குடும்பங்களை நிரப்பி நாங்கள் செல்லுமிடமெல்லாம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாகவும் வனப்புறம் இடப்புறமாக எங்களை பாதுகாத்துள் நடத்தும். நக்கரை ஆண்டவரே, உமது ஆற்றல், உமது செயலாற்றல், உம்முடைய வல்லமை எங்களுடைய குடும்பங்கள் இறங்குவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வல்லமையால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்து புதுப்பிறப்பராக மாறி உமக்கு உரிய மகனாக மகளாக உமக்கு ஊழிய பிரிகின்ற சகோதரனாக சகோதரியாக ஒவ்வொருவரையும் மாற்றியதும் ஆண்டவரே. உமது வல்லமை, உமது இறை பிரசன்னம், உங்களுடைய இறை சாயல் எங்களுடைய ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே. வாழ்வின் வல்லமை அடைந்து நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இன்று உமக்குரியவர்கள் ஆண்டவரே. எங்களை நிரப்பும் ஆண்டவரே.
Thank you.